தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார். அம்பாசமுத்திரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்தது 5.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறுவது பொய்க்கணக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 10 மணிக்கு மேல் பரப்புரையில் ஈடுபட்டதாக போலீசார் புகார். வாகனத்தை மறித்ததால் அண்ணாமலை உள்ளிட்டோர் சாலை மறியல். ஒற்றை செங்கல்லை தூக்கிக் கொண்டு உதயநிதி விளம்பரம் தேடுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். என்ன கொடுமை பாருங்க, அதாவது நிறைவேறாத திட்டத்தை செங்கலை தூக்கிட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு விளம்பரம் பண்றார். ஆனா கட்டி முடிக்கப்பட்ட திட்டத்தை திறக்க முடியாத ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் விடியா முதலமைச்சர். வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் ஏமாற்றிவிட்டது. விளையாட்டு பிள்ளை போல் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். நமக்கு இடஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும். தூத்துக்குடி தொகுதி தேர்தல் பரப்புரையில் கனிமொழி பேச்சு. விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் போட்டி போட்டு தர்ணா. காங்கிரஸ் நிர்வாகி மகாலட்சுமி திட்டத்திற்கான உத்தரவாத அட்டை வழங்கியதாக புகார். நாகையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சியினரிடையே வாக்குவாதம். தீமான் பரப்புரை செய்த இடத்திற்கு திமுக கூட்டணி கட்சியினரும் வந்ததால் தள்ளும் உண்டு. தாமரையை ஒருமுறை வெற்றி பெற செய்தால் ஒட்டியானமே செய்து போடுவோம். கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து வானதி சீனிவாசன் பரப்புரை. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அளித்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி. மத்திய அரசு கொடுத்த தொகுதி நிதியை திமுக எம்பிக்கள் மக்களுக்காக செலவு செய்யவில்லை. பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி திட்டம் நல்ல திட்டம் என்றால் அதனை சொல்லி ஏன் பாஜக வாக்கு கேட்கவில்லை? திருப்பூரில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா, கமல்ஹாசன் தான் தப்பா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்களே, ஏன் ஜிஎஸ்டி சொல்லி நீங்க ஓட்டு கேட்கல? கேட்டிருக்க வேண்டியதுதானே. நாம பிரமாதமான ஐடியா கொண்டு வந்தோம், ஜிஎஸ்டியால் நாடு எப்படி செழித்து இருக்க பாருங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லட்டு பார்ப்போம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக பிரமுகருக்கு காவல்துறை சம்மன்.
40 தொகுதிகளில் நெல்லையில் வெற்றி பெறுவது மட்டுமே சந்தேகமாக உள்ளது. காங்கிரஸ் வேட்பாளரின் அணுகுமுறை சரியில்லை என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. தேனி தொகுதியில் டிடிவி தினகரனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பரப்புரை. தாய்ப்பால் ஊட்டிய தாயை வலி கொடுப்பது போல் பேசுவதா? இரட்டையிலேயே வீழ்த்துவோம் என்று பேசுபவர்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். முகவரி கொடுத்தது எந்த கட்சி? அவர்களுக்கு முகவரி கொடுத்தது இந்த மக்கள். ஆனால் இன்றைக்கு அதே மண்ணிலே சுயநலத்தின் அடையாளமாக, சுயநலத்திற்காக அந்த இரட்டை இலையை, வாழ வைத்த இரட்டை இலையை, அறிமுகப்படுத்த இரட்டை இலையை, முகவரி கொடுத்த இரட்டை இலையை இன்றைக்கு வீழ்த்துவேன் என்று சொன்னால் அதை இந்த பெரிய குளத்தில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். கடலூர் வெள்ளி கடற்கரையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு. ட்ரோன் ஷோவை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். முத்ரா கடன் வரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கை. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் பணவீக்கம், வேலையின்மை ஆகிய இரண்டு வார்த்தைகள் இல்லை. மோடியின் வலையில் இளைஞர்கள் சிக்கப்போவதில்லை என ராகுல் காந்தி சாடல். டெல்லி பஞ்சாபுக்கான மக்களவை வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ். வடகிழக்கு டெல்லியில் கண்ணையா குமார், ஜலந்தரில் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி போட்டி. ஈரான் இஸ்ரேல் மோதலால் பாரசீக வளைகுடா பகுதியில் பதட்டம் அதிகரிப்பு. கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் சூழல். மும்பை இந்தியன்ஸ் அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ். ரோஹித் சர்மா சதம் அடித்தும் தோல்வியை சந்தித்தது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடர், இந்தியாவின் அஞ்சு மற்றும் ஹர்ஷிதா வெள்ளி பதக்கம் வென்றனர். சர்வதேச ஹாக்கி தரவரிசையில் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி. 9வது இடத்தில் நீடிக்கிறது பெண்கள் படை. இரண்டாவது முறையாக நிவின் பாலியுடன் இணைந்து நடிக்கும் நயன்தாரா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு.